ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அரசுவை சமையல். இன்றைக்கி அஞ்சு விதமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் வாங்கினோன்னு சீக்கிரமே பழுத்துரும். இதுமாரி கட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ரெண்டு நாள் அளவில் பழுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெங்காயம் பூண்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு கைகளில் ஸ்மெல் வரும். கட் பண்ணதுக்கப்புறம் கைகளில் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு கையை கழுவுனா ஸ்மெல்லே வராதுங்க. கோதுமை மாவு ஒரே டைம் நிறையா வாங்கி வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு கிண்டி வச்சிங்க அப்படின்னா வண்டு புழு வராமல் இருக்கும். நம்ம புதுசாக வாங்குற எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதில் ஸ்டிக்கர் இருக்குங்க, அதை நம்ம கையில் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ கிளியராக வராது. இதுமாரி நெருப்பில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு அதை சூடாக இருக்கும் போதே வந்து இது பண்ணி இதுமாரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே கிளியராக எந்த பேப்பரும் ஒட்டாமல் அழகாக வந்துடுங்க. புதினா கருவேப்பிலை ஆயிரத்துக்கு ரொம்பவே போர் அடிக்குங்க. அதுமாரி இதுமாரி சின்னதாக ஒரு ஓட்டை உள்ள பேஸ்கெட் எடுத்து உள்ளார விட்டு வெளியில் இழுத்திங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே அஞ்சிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.